வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆண்டவங்கிட்ட மனசார வேண்டிக்கிறேங்க. நம்ம சேனலை நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பார்க்குற நண்பர்கள்லாம் மறக்காமல் உங்கள் நண்பர்கள்கிட்ட நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம தமிழ் சினிமாவில் எத்தனையோ படங்கள் வருது போகுதுங்க, ஆனால் நீங்கள் கேள்விப்படாத திரைப்படங்களுடைய லிஸ்ட்டு தான் இது. ஆனால் இந்த படத்தில் நடித்தவங்கலாம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச நடிகர் நடிகையாக இருக்கலாம், இல்லை மியூசிக் டைரக்டர் தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆக்டரோ ஆக்ட்ரஸோ நடித்த படங்கள் தான். ஆனால் இந்த படங்கள் வந்த தடமே பாதி பேருக்கு தெரியாது. இந்த லிஸ்ட்டில் உள்ள படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் சினிமாவை நேசிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரசிகர்னு நான் கண்டிப்பாக சத்தியம் பண்ணியே சொல்லுவேங்க. ஏன்னா அது மாதிரியான படங்கள் தான் இப்போ இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறீங்க. நதி ஒன்று கரை மூன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ராதிகா மேடம் நடித்த படம். அந்த படம் பார்த்திங்கன்னா கதை கூட ஓரளவு நல்லாயிருக்கும், ஆனால் அந்த படம் ஏனோ சரியாக போல. இளையராஜாவின் ரசிகை இல்லையும் பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்ச நடிகை தான், பஞ்சமி படத்தில் நம்ம மோகன் சார் நடிச்சிருப்பார். இது மாதிரி தாங்க ஃபேமஸான நடிகர் பாருங்கள். அந்த சில நாட்கள்லையும் பார்த்திங்கன்னா மோகன் பூர்ணிமா நடிச்சிருக்காங்க. இப்படி ஃபேமஸான ஒரு நடிகர் நடிகை நடித்திருந்து சரியாக போலங்க. வேங்கையின் மைதினிலும் பார்த்திங்கன்னா விஜயகாந்த் ஊர்வசி நடிச்சிருப்பாங்க. அஸ்திவாரம் படத்தில் ஜெய்சங்கர், கேஆர் விஜய் அம்மா, சங்கர் கணேஷ், வனிதான்னு சொல்லிட்டு மிகப்பெரிய நடிகர் பட்டாரங்கள் நடிச்சிருந்தாலும், பொன்னியில் ஜெய் கணேஷ் நடிச்சிருந்தாலும் அந்த படங்கள்லாம் சரியாகவே போல. யுத்தகாண்டமில் பார்த்திங்கன்னா ராஜீவ் ஸ்ரீபிரியா நடிச்சிருக்காங்க. இப்படி தாங்க ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஃபேமஸ் ஃபிலிம். தாளம் தவறிய ராகமில் பார்த்திங்கன்னா சுமன் நடிச்சிருப்பார். இப்படி நிறைய நடிகர் நடிகைகள் நடித்தோம், ஏன் ஓடல? ஏன்னா ஒருவேளை கதை சரியில்லாமல் இருந்திருக்கலாம். எச்சில் இருக்கிறவங்கள பார்த்திங்கன்னா நம்ம பிரதாப் சார் நடிச்சிருப்பார். ஆகாய கங்கை நிறைய பேர் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா கார்த்தி சுகாசினி நடிச்சிருந்தாங்க. மஞ்சள் நிலாவில் கூட சுரேஷ் நடிச்சிருந்தார். இப்படி அந்த காலகட்டத்தில் வந்த நடிகர் நடிகைகள் ஃபேமஸாக இருந்த அந்த படங்கள் போகாததுக்கு முக்கியமான காரணம் பாடல்கள் சரியில்லாமல் இருந்திருக்கலாம், கதைகள் நல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை அது வெளிவந்த டைம் சரியில்லாமல் இருக்கலாம். ஆனால் நிறைய ரசிகர்களுக்கு இந்த படம் தெரிய வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக இந்த லிஸ்ட்டில் நீங்கள் ஒரு 30 படம் பார்த்தீங்கன்னா இங்கே சினிமாவே கரைச்சி குடித்தவங்கன்னு கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஏன்னா அது மாதிரியான லிஸ்ட்டு தாங்க இந்த இது. கண்டிப்பாக இந்த வீடியோ நிறையா சினிமாவை பற்றி தெரிஞ்சிக்க விரும்புகிறவங்க, நிறைய திரைப்படங்களை பற்றி தெரிஞ்சிக்கிற விரும்புகிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு பயனுள்ள கையில் இருக்கும். இப்படிலாம் படம் இருந்துச்சாடா நம்ம காலகட்டத்தில், அதாவது இந்த 80s, 70s, 90s இப்படிலாம் ஒரு படம், அதாவது அந்த 80s முன்னாடி, 85 முன்னாடி இது மாதிரி படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிருக்குன்னு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக கூட இந்த வீடியோ அமையலாம். தூண்டில் மூலெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம லட்சுமி அம்மா நடிச்சிருந்தாங்க. இப்படி தாங்க ஒரு ஒரு படத்துலையும் ஒரு ஒரு நடிகைகள் பாருங்கள். பாட்டும் பரதம்லாம் பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அம்மாவும் சிவாஜி சார் நடித்த சில பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரியா விடையெல்லாம் முத்துராம சார் நடிச்சிருந்தார். இப்படி தாங்க ஒவ்வொரு படங்களும் ஒரு ஒரு விதமாக இருக்கும். ஆனால் கதைகள் பார்த்திங்கன்னா ஏனோ மக்களுடைய மனசை கவரல, அதுதாங்க மெயின் விஷயம். இங்கே எவ்வளோ பெரிய நடிகர் நடிகைகள் நடித்திருந்தாலும் அது எந்த காலகட்டத்தில் வந்தாலும் கதையும் பாட்டும் நல்லா இருக்கணும். பாட்டு ஓரளவு சுமாராக இருந்து கதை நல்லா இருந்தால் படம் ஓடிடும். ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இளையராஜா சார் வந்தது காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பாடல்களால் சில படங்கள் ஓடிருக்கு. அதுக்கு குறிப்பாக சொல்லணுன்னா வைதேகி காத்திருந்தாலெல்லாம் பார்த்திங்கன்னா பாடல்கள் மூலிமா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னு சொல்லலாம். அம்மன் கோயில் கலைக்காலை இப்படி நிறைய படங்கள் இளையராஜா சாரை வச்சு நிறைய படங்கள் ஓடிச்சு. ஆனால் கதை சுமாராக இருக்கும். ஆனால் சில படத்தில் பார்த்திங்கன்னா பாடல்கள் சுமாராக இருந்தாலும் கதைக்காக ஓடிச்சு. இப்போ அந்த காலகட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா பாடல்களுக்காக படம் ஓடும், கதைகளுக்காக ஓடும். ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கதை நல்லா இருந்தால் மட்டும்தாங்க படம் ஓடும். அதே டயத்தில் இந்த அனிருத் மாதிரியான இளம் மியூசிக் டைரக்டர் பார்த்திங்கன்னா இளைஞர்களுடைய மனசை பிடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். அப்போ பார்த்திங்கன்னா விக்ரம் படத்துலலாம் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, அந்த மியூசிக்கும் சரி அவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ள வகையில் இருக்கும். நன்றி, வணக்கம்.